நம்ம சேனல்ல இப்போ பார்க்க போகிறது நலுங்கு வச்சுட்டு அதை வச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு சாமி கும்பிட்றது. இப்போ மாப்பிள்ள உட்கார வச்சு அக்கா வீடெல்லாம் சீர் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு வீடியோ போட்டாலங்க, அது வந்து தாய் மாமன் சீர், இது அக்கா தங்கச்சிக சீர். அப்புறம் மாமன் மச்சான் யார் வேணால் செய்யலாம். அந்த முறப்படி செய்வாங்கள்லங்க அந்த மாதிரி சீர், நலுங்கு வைக்கிறது. இவங்கெல்லாம் அந்த சம்மந்தி அந்த மாதிரி பொண்ணூட்டு சம்மந்தி அது மாதிரி வைப்பாங்க. எல்லாம் வச்சுட்டு பணம் வச்சு கொடுப்பாங்க, ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க, அவங்கவுங்க இஷ்டம். எங்கள் முதலியாரெலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் கல்யாணமே பண்ணுவோம். எல்லாம் அஞ்சு நாளாக கிராண்டாக பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாப்பிள்ளை வந்து விடிகாலம் அஞ்சு மணிக்கு அரிசி பருப்பு சாதம்னு சாப்பிட்டு விரதம் இருக்கணும். குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து தாலி வேஷ்டி தாலி புடவை எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. பொண்ணோட புடவையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் வச்சு கும்பிடுவோம். அதே மாதிரி இப்போ செய்ய போகிறாங்க. இதெல்லாம் அவங்க சீர் வச்சுருது. ஆளுக்கு ஒவ்வொரு தட்டு வைப்பாங்க, 5,000 10,000 பவுனு அது மாதிரி வைப்பாங்க. அவங்க தாய் மாமா வந்து பிரேஸ்லெட்டு மோதிரம் போட்டிருக்காங்க நேற்று. இது சாமி கும்பிட்றதுக்கு அந்த தென்னை மரத்தில் பாலை விடும் இல்லைங்களா, அதை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதில் கலசம் வச்சு அதில் மஞ்சள் தண்ணி வச்சு குலதெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணுவாங்க. எல்லா ரிலேட்டிவ் வருவாங்க, அதாவது முக்கியமாக எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க சாமி கும்பிட. இதுவே கல்யாணம் மாதிரி கிராண்டாக பண்ணுவாங்க. மேலமெல்லாம் கொட்டி சாமி கும்பிடுவாங்க. வெளியிலே சாப்பாடும் போட்டுருவோம். பந்தல் வீடு நல்லா பெருசு, 1 ஏக்கரா இருக்கும் வீடு. அதனால் நல்லா வீட்டிலே சாப்பாடு போட்டுருவோம். பாருங்க மாப்பிள்ளை நிற்க வச்சு அவங்க அம்மா அவங்க சித்தப்பா எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. 4-5 தேங்காய் உடைப்பாங்க. வாழைப்பழம் எல்லாம் வச்சு டீ பாத்திரம் காமிச்சு அந்த விரத சாப்பாடுன்னு சாம்பார் ரசம் பொரி உப்பு பருப்பெல்லாம் எடுத்து வச்சு செய்வாங்க. பனியாரம் தான் எங்கள் இதில் ஃபேமஸ்ஸு. இனிப்பு போட்டு கிரைண்டரில் ஆட்டி இட்லி அரிசியில் வெல்லம் போட்டு ஆட்டி அந்த பணியாரம் செய்வாங்க. அப்புறம் அந்த பானக்கை வந்து ஒரு போனி நிறைய பானக்கை கரைச்சி வைப்பாங்க. அதனால் பணியாரம் தான் எங்கள் இதில் ஃபேமஸ் வச்சு நடு இலையில் நிறையா பணியாரம் கொட்டுவாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ போட்டிருக்காங்க. பொண்ணு போடவே தானியும் அது தாம்பாளத்தில் வச்சு பண்ணுவாங்க. மாட்டு சாமி வந்தது பங்காளி வீடு எல்லாமே நீர் வளர்வாங்க. மாப்பிள்ள நீர் வளர்வாங்க. சூட வச்சுட்டு எல்லா வேலையில இருந்து அதை கொண்டு மேலே காக்காய்க்கு வச்சுட்டு வருவாங்க. நேரமாக காக்காய் கட்டி செய்வாங்க வச்சுக்கிடுவாங்க. நீங்களாம் கொடுக்க முடியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கால்வாசி பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் செய்யறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும்னு இந்த வீடியோ போட்டேன். திருநீர் எடுத்து அந்த தமிழ்பால நிறைய
கோயில் போகிறதுக்கு ஏழு பேர் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் எல்லா காக்காவும் போய் சாப்பாடு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்து சூடம் வாங்கிக்கிறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம்.